ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் கார்லிக் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். இது கூட 10-15 பூண்டு பொருட்கள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 10-15 சின்ன வெங்காயம் நல்லா தோறு உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா 1 இன்ச் அளவு இஞ்சி எடுத்து நல்லா சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதோடய ஸ்மெல் பிடிக்காதவங்க இந்த மாதிரி சட்னி பண்ணி சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது கூட 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா உள்ள வர வேகும். அப்படி இல்லைன்னா கருகிரும். இப்போ பாருங்கள், இந்த அளவு கோல்டன் ப்ரௌன் வந்ததும் இது கூட ஒரு சின்ன துண்டு புளி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற விட்டுக்கோங்க. இப்போ இது கம்ப்ளீட்டாக ஆறினதும் ஒரு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. கூடவே தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரு 1 டீஸ்பூன் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இது கூட 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் இது கூட உளுந்தம்பருப்பு ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது லைட்டாக கோல்டன் கலரில் ஆனதும் இது கூட 1 பிஞ்ச் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் இது கூட நம்ம நல்லா ஸ்மூத்தாக பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க கார்லிக் சட்னி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி திக்காக தான் பண்ண போகிறேன், அதனால குறைவாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். இதை 1-2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் இதில் நார்மல் சில்லிக்கு பதில் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே ரொம்ப கலர்ஃபுல்லாக ரெட்டிஷாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், டேஸ்டியான கார்லிக் சட்னி ரெடி. இது தோசை, இட்லி, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும். ரெசிபி பிடிச்சிருந்தனா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.